இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர் இன்னைக்கு அவரோடு பிரச்சாரத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றேன், இதை பேசக்கூடாத வந்தேன், என் தாய்மார்களை பார்த்தனால பேசுறேன். என் தாய் நான் பார்க்கல, உங்க குடும்பத்தில் ஒரு தாயா பாரு, குடும்பத்தில் ஒரு தாயா பாருங்க, எவ்வளவு கீழ்த்தனமா பேசுறது, எவ்வளவு கீழ்த்தனமா பேசிருக்க என்பதை எட்டு பாரு. ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சரா இருந்தா என்னென்னலாம் பேசுவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது, தாய்மாருடைய நிலை என்னவா சிந்தித்து பாருங்க. கை செய்து அழுவது எனக்காக நான் கேட்கவில்லை, எனக்காக நான் பறித்து பேசவில்லை, சிந்தித்து பாருங்க. ஒரு ஒரு தாய்க்கு பிறந்தவன் தாய்மார்களை கொச்சப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, ஆகவே அவர்களும் தக்க தண்டனை நீங்கள் வாங்க வேண்டும். என்னுடைய தாய் கிராமத்தலைவர், விவசாயி, இரவு முதல் பாராமல் பாடுபடக்கூடிய அவரை இறந்து விட்டார். அவரை சுற்றி இழிவாக தரக்குறைவாக எப்படியெல்லாம் பேசினார். ஒரு முதலமைச்சருக்கே இப்படி நிலைமை, ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலைமை. நான் நினைத்தால் சாதிக்க முடியும், ஆனால் நான் அப்படி அல்ல, நான் ஒரு சாதாரண குடும்பத்திலையும் கூட போல் பிறந்து வளர்ந்தவன். அரே தாய் என்றும் அது ஏழையா இருந்தாலும் பணக்காரர் இருந்தாலும் தாய் தான் உயர்ந்த ஸ்தானம், தாய் தான் உயர்ந்த ஸ்தானம். யார் பெண் குலத்தை இழிவா பேசினாலும், தாயை இழிவா பேசினாலும் ஆண்டவன் நிச்சயமா அவர்களுடைய தண்டனை வழங்குவார்.